அட்லி இயக்கத்தில் உருவாகியுள்ள ஜவான் படத்தில் ஷாருக்கான், நயன்தாரா, விஜய் சேதுபதி, பிரியாமணி, யோகி பாபு மற்றும் பலர் நடித்துள்ளனர். செப்டம்பர் 7 வெளியாக உள்ள இத்திரைப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் கோலாகலமாக நடைபெற்றது. வேறு மொழி நடிகனான தன்னை மக்கள் எப்படி வரவேற்பார்கள் என ஷாருக்கான் கேட்டதாகவும், அதற்கு நீங்க வாங்க எங்க அன்பை காட்டுறோம் என அழைத்து வந்ததாகவும் இயக்குநர் அட்லி மேடையில் கூறியது போலவே தமிழ் ரசிகர்கள் ஷாருக்கானுக்கு தங்களது அன்பை அள்ளித்தளித்து ஆரவாரம் செய்தனர். ரசிகர்களை மகிழ்விப்பதற்காகவே பல முறை மேடையேறி நடனமாடி அசத்தினார் ஷாருக்கான். அனிருத் பாட்டு பாடிக்கொண்டே ஷாருக்கானை அழைத்து சென்று ஆட்டம் போட்டது ரசிகர்களுக்கு செம்ம விருந்தாய் அமைந்தது. நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் விஜய் சேதுபதி, தன்னுடைய பள்ளி காலத்து காதலி ஷாருக்கானின் தீவிர ரசிகையாக இருந்ததாகவும், அதற்காக இந்த படத்தில் ஷாருக்கை பழிவாங்கிவிட்டதாகவும் கூறினார். இதற்கு பதிலளித்த ஷாருக்கான், நீங்கள் ரிவெஞ்ச் எடுத்திருக்கலாம், ஆனால் என் பெண் ரசிகைகளை என்னிடமிருந்து ஒருபோதும் பிரிக்க முடியாது என கூறி அரங்கை கலகலப்பாக்கினார். எந்திரன் படத்தில் இயக்குநர் சங்கரிடம் அசோசியேட்டாக பணியாற்றிய போது ஷாருக்கான் வீட்டின் கேட் முன்பு நின்று போட்டோ எடுத்ததாக கூறிய இயக்குநர் அட்லி, 13 பிறகு ஷாருக்கான் வீட்டிற்கு சென்றபோது அதே கேட் நான் உள்ளே செல்வதற்காக திறந்தது என கூறியது கூஸ்பம்ஸ் மூமெண்டாக இருந்தது. ஜவான் திரைப்படத்தை வெற்றிகரமாக முடிக்க காரணம் என்னோட அண்ணன் தளபதி விஜய்தான் என இயக்குநர் அட்லி நெகிழ்ச்சி பொங்க பேசினார். தொடர்ந்து பேசிய ஷாருக்கான், அட்லியை மரணமாஸ் என்றும், விஜய் சேதுபதி அட்டகாசமானவர் என்றும், யோகி பாபு கலகலப்பானவர் என்றும் ஷாருக்கான் தமிழில் புகழ்ந்து பேசியதுதான் நிகழ்ச்சியின் அல்டிமேட். ஆட்டம் பாட்டம் என நிகழ்ச்சி களைகட்டினாலும் கடைசியில் மேடையில் பேசிக் கொண்டிருந்த ஷாருக்கான் அட்லியின் மனைவி பிரியாவிடம், நாம் சேர்ந்து இன்னொரு குழந்தையை உருவாக்கலாம் என கூறியது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஜவான் திரைப்படத்தை தனது குழந்தையாகவே பார்ப்பதாக அட்லி கூறியதை வைத்து ஷாருக்கான் இன்னொரு படத்தை தயாரிக்க வேண்டும் என்பதைத்தான் இன்னொரு குழந்தையை உருவாக்க வேண்டும் என கூறியதாக ரசிகர்கள் சிலர் ஷாருக்கானுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஒரு நாள் 10 100 இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6-10 மற்றும் 9 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.